வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, ஜிமெயில் பாஸ்வேர்டு அதை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் செக் பண்ணிக்கங்க. அதன் பிறகு க்ரோம், அதாவது ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அது எது வேணால் இருக்கலாம், க்ரோமாக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் மொஜிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஐ ப்ரௌசரை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து க்ரோம் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஜூம் பண்ணுறதுக்காக இது தேவையில்லை உங்களுக்கு. இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணுவோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சர்ச் பாரில் ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கல் லோட் ஆகும். மெயில் ஐடி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, இல்லை மெயில் ஐடி கேட்டுது அப்படின்னா, ஏன்னா இது வந்து அப்படியே காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி மெயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் பாஸ்வேர்டு ஜிமெயில் அந்த ஐடி கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டுதுன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இன்னொன்று, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா பழைய பாஸ்வேர்டு கண்டிப்பாக தெரியணும், இல்லாமல் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இப்போ ஜிமெயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஸ்க்ரீன். உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். மேபி இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நான் வந்து தீம் மாற்றி வச்சுருக்கேன் வேறு நூலில், அதனால் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த கலர்ஸோ இதோ முக்கியம் இல்லை, நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், ரைட் சைடில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய ஐடி காட்டும். இந்த ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ காமிக்கும், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும், செட்டிங்ஸ் ஐகான். இது வந்து இது ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். மவுஸில் கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்பிளே டென்சிட்டி அண்ட் கான்ஃபிகர் இன்பாக்ஸ் செட்டிங்ஸ் தீம்ஸ் ஆட்ஸ் ஃபீட்பேக் ஹெல்ப்னு இருக்கும். இதில் செட்டிங்ஸில் தான் இப்போ நம்ம போகிறோம். செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனால் இந்த பேஜ் லோட் ஆகி நிற்கும். ஸோ இந்த பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் லேபிள்ஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜெனரல்ஸ் அதாவது செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம், அந்த செட்டிங்கில் ஜெனரல்ஸ் வந்துருச்சு. லேபிள்ஸ் இன்பாக்ஸ் அக்கௌண்ட் இன்போர்ட்டு அப்புறம் ஃபில்டர்ஸ் அண்ட் பிளாக் அட்ரஸ் ஃபார்வர்டிங் அண்ட் பாப் ஆட் அண்ட் சேட்டு அட்வான்ஸு ஆஃப்லைன் அப்படி இருக்கும். இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதுனால அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படின்ற டேப், ஆக்சுவலாக அது ஜெனரல், இது லேபிள், இது இன்பாக்ஸ் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டேப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டில் தான் நம்ம போயிட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிக்கும், அதாவது இந்த மெனுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் மெனுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஜூம் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத வந்து தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து டு கண்டினியூ ஃபஸ்ட் வெரிஃபை இட்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் தானா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றதுக்காக திரும்ப ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுவோம். பாஸ்வேர்டையும் இமெயில் ஐடி, சாரி இமெயில் ஐடி கேட்கணும், வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பாஸ்வேர்டு மட்டும் கேட்கும். நான் சேவ் பண்ணி வச்சுருக்கனால என்கிட்ட கேட்கல. ஸோ இப்போ பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்குது எம்டியாக இருக்குது அப்படின்னா அங்கே உங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. லோட் ஆகிட்டுருக்கு. போய் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து
நியூ பாஸ்வேர்டு, அது கீழே வந்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அதே டிட்டோ இங்கே வரணும். இங்கே 1 2 3 4 அடிச்சிங்கன்னா இங்கே 1 2 3 4 வரணும். இங்கே ஏபிசிடின்னு அடிச்சிங்கன்னா இங்கே ஏபிசிடியாக வரணும். இப்போ இங்கே ஏ மட்டும் நான் கேப்சில் எடுத்துருக்கேன், பி சிடியை வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணியிருக்கிறேன்னா இங்கேயும் அதே மாதிரி ஏ கேப்ஸ்லேயும் மற்ற லெட்டர்ஸ்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் டைப் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். குறைஞ்சபட்சம் 8 எழுத்துக்கள், 8 கேரக்டர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. யூஸ் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 8 எழுத்துக்களை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இட் மீன்ஸ் ஒரு 4 எழுத்துக்கள், 4 நம்பர்ஸ், அதில் ஒன்று வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆச்சரியக்குறி, அட்டு, ஹேஷு, அந்த மாதிரி ஸ்டாரு, இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இட் வில் பி சாரி கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டம் அதை ஹேக் பண்ணுறது, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக ஒரு ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நியூ பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணீங்க. அதை டைப் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்படி அதுலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண் சிம்பிள் மாதிரி போட்டு அதில் ஒரு கிராஷ் கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னென்னா இதாக இருக்கு பாருங்கள். இதை வந்து இது அடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் ஏதாவது. இப்போ நான் ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு ஒய்யின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெரியல, இதை நம்ம கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கோம், நம்ம வச்சுருக்கிறத கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இதை ஒரு தடவை இந்த ஐக்கானை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிச்சிடும். அவ்வளோதான். இது வந்து நான் வந்து சும்மா டம்மியாக போட்டதுனால அப்படி காட்டுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது AZY5A b ஒரு 8 அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்வேர்டு. இதை வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க இன்னொன்று. ஆனால் இதை நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க முடியாது. நான் சும்மா ஒரு டம்மிக்காக உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். அதே இதை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணுறது முக்கியம் இல்லை, இதை மறந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு போட்டு எப்படி வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயே அதே இதை டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது, பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாகினில் நீங்கள் இங்கே புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்தா தான் லாகின் ஆகும். இவ்வளோ தான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான முறைகள், வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.